ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் கருவாவும் மூணார் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிற வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம டேரெக்டாக கோயிலுக்கு போகலாம். காரை வந்து மேலே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து வந்தோம். எப்போதுமே காரை வந்து மேலே தான் பார்க் பண்ணுவோம், ஏன்னா கீழே வந்து டிராஃபிக் பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் மேலே போட்டால் அது பாட்டுக்கு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறனால மேலே போட்டோம். இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு பூ வாங்கணும் இல்லையா, ஸோ அதனால தான் பாலத்து வழியாக பூக்கடையை தேடி போய்கிட்டு இருக்கோம். நான் 6 வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு வந்து தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன். இது வந்து 7வது வாரம், மொத்தம் 7 வாரம் வந்து போடுறதா நினச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி 7வது வாரம், விநாயகர் சதுர்த்தியும் கூடவே இருந்ததுனால சரி ரொம்ப விசேஷமான நாள், விநாயகரையும் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம சனி பகவானுக்கும் தீபத்தை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்தோம். ஸோ இங்கே வந்து பூ வாங்கிட்டு இருக்க, மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு. பூ வாங்கி முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். பயங்கர மழை, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மழையே கிடையாது, மாட்டுப்பட்டி தாண்டின உடனே தான் மழை ஸ்டார்ட் ஆச்சு. கோயில்கிட்ட போகும்போது செம்ம மழை, நல்ல வேலை குடம் எடுத்துகிட்டு வந்தோம், இல்லைனா ரெண்டு பேருமே நனைஞ்சிருப்போம். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியாது, அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறதில்ல, வெளியில் மட்டும் வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா மூணார் முருகன் கோயில் உள்ளே வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு. ஸோ கோயிலில் வந்து சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அதனால தான் நான் உள்ளே போய் வந்து வீடியோலாம் எடுக்கலை. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். மழை வந்து இன்னும் கூடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உள்ளே கோயிலில் வந்து நல்ல கூட்டம், விநாயகர் சதுர்த்தி இல்லை ஸோ அதனால் நல்ல கூட்டம் இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்தா மழையோ மழை, உங்களுக்கு டவுன் தெரியுதான்னு பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு மூணாருக்கு வந்துட்டு பூ வாங்க போகும்போது இந்த அளவுக்கு மழை கிடையாது, பட் இப்போ பாருங்கள் செம்ம மழைனாலும் அப்படி ஒரு மழை. நம்ம ஏரியாவில் மழை கிடையாது, பட் மூணாரில் நல்ல மழை. இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில், அங்கே தான் நான் வந்து சனி பகவானுக்கு வந்து தீபம் போடுவேன். இப்போ படியில் நடந்து போகும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மழை எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழைனாலும் மழை சரியான மழை, படியிலலாம் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருதுன்னு. நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போகும்போது இந்த அளவுக்கு மழை கிடையாது, சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது செம்ம மழை. இப்போ இதிலையே நம்ம ரைட்டில் கட் பண்ணி போனோம் அப்படின்னா கீழே தான் காளியம்மன் கோயில் இருக்குது, அங்கே தான் நவக்கிரகங்கள் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்கிற கோயில் கிடையாது, அதுக்காக தான் மெயினாக நான் வந்து மூணார் வருவேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு வந்து எல் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பெரியவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, அந்த எல் தீபம் 7 வாரம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா நமக்கு இந்த சனி பகவான் மனசை வந்து குளிர வைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த 7 வாரத்துக்கு நம்ம அந்த தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க பாதையிலேயே ரைட்டில் கட் பண்ணி கொஞ்சம் நடந்தோம் அப்படின்னா லெஃப்டில் கட் பண்ணோன்னா அங்கே தான் கோயில் இருக்குது. இங்கே வந்து காளியம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறம் நவக்கிரகங்கள் எல்லா தெய்வங்களும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க. ஆற்று பக்கத்தில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. 6 வாரம் சனிக்கிழமை நான் இங்கே தாங்க வந்தேன். முருகர் கோயிலுக்கு மேலே போய், முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோட கூடிய முருகர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே ஐயப்பர் இருக்கிறாங்க, அப்புறம் சிவன் அதாவது சிவலிங்கம் வந்து அங்கே முருகர் கோயிலில் இருக்கிறாங்க, அப்புறம் விநாயகர், இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் அங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் கீழே வரணும். சில பேர் வந்து கீழேயும் கும்பிட்டுட்டு மேலே போவாங்க, ஸோ அது அவங்கவுங்க விருப்பம். நான் இப்போ நாங்கள் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து பையா கிளம்பிட்டோம். இப்போ நம்ம டைரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு தான் போகிறோம். இப்போ கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு, அப்போ அது பெஞ்ச மழை மாதிரி இப்போ கிடையாது, லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ டைரெக்டாக நம்ம காருக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம முருகன் கோயிலில் வந்து கிராஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம டவுனுக்குள்ளே போக போகிறோம். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேங்க, ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வழியாக போனாலுமே நம்ம வந்து டவுனுக்கு போயிடலாம்.
இப்போ மழை வெறிச்சதுனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இல்லைனா கேமரா நனைஞ்சிரும். நான் அந்த வாட்டர் ப்ரூஃப் பவுச்சை நான் வந்து எடுக்காமல் வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஏரியாவில் மழை இல்லையா, பட் இங்கே வந்து இந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. மூணார் வந்து எப்போதுமே சிலு சிலுன்னு மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மூணார் வரும்போது கம்பல்சரி நம்ம வந்து சொட்டர் போடணும், மஃப்ளர் கட்டணும், கொடை கண்டிப்பாக வேணும். எப்போ கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நமக்கே தெரியாது. இப்போ நான் போயிட்டுருக்க இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஜிஹெச்சுக்கு போகக்கூடிய பாதை. லெஃப்ட் சைடு வழியாக போனோம் அப்படின்னா அது வந்து நேராக ஜிஹெச்சு, அதிலே நம்ம ரைட் சைடு வந்தோம்னா ரிட்டர்ன் நம்ம மாட்டுப்பட்டி ஸ்டாண்டுக்கு போகிற வழி. மூணார் வந்து எப்போதுமே பிஸி சிட்டிங்க. ஆல்ரெடி நான் நம்ம மூணார் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து எப்போதும் பிஸி சிட்டி, பிஸியாகவே இருக்கும். ஏன்னா டூரிசமுக்கு வந்து ரொம்ப மெயினான பிளேஸ் அப்படின்னாலே நம்ம மூணார் தான். எங்கே பார்த்தாலும் யாருனாலுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது மூணார் ட்ரிப் போகணும், மூணார் ட்ரிப் போகணும் அப்படி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பராக, ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு நேச்சரான பிளேஸ், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைடில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த ஸ்வெட்டர், ரெயின்கோட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் ஷாப்பு வந்து நிறையா இருக்குது, அங்கே வந்து நீங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம். இது மாட்டுப்பட்டிக்கு ஸ்டாண்டுக்கு போகிற வழி. இந்த சைடு ரைட் சைடும் பார்த்திங்கன்னா ரெயின்கோட்டு வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீரை ஐட்டம்ஸு, முருங்கைக்கீரை, தக்காளி கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி எல்லா கீரையும் அந்த சைடு வச்சுருப்பாங்க. இந்த பாலம் தான் புதுசாக கட்டின பாலம், கீழே இருக்கிறது சின்ன பாலம், அதுதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாலம். இந்த பாலம் வந்து லைட்டாக வழுக்குது, ஸோ இதில் நடக்கும்போது எல்லோரும் கேர்ஃபுல்லாக நடங்க, பிகாஸ் மழை ஹெவியாக இருக்கிறதுனால தான் வழுக்குது. ஸோ இதிலே ஸ்டெப்பு வழியாக நம்ம இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம பிள்ளையார் வச்சுருந்தாங்க விநாயகர் சதுர்த்தி இல்லையா. ஸோ அதனால் பிள்ளையாருக்கு வணக்கத்தை போட்டுட்டு, பிள்ளையாரை கும்பிட்டுட்டு, திருநீர் பூசிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மூணாரில் நிறைய இடத்துல வந்து விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதிலே நம்ம லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா மாட்டுப்பட்டி ஸ்டாண்ட், அதாவது நம்ம ஏரியாவுக்கு போகக்கூடிய வண்டியெல்லாம் அங்கே தான் இருக்கும். இது நேராக காருக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன், உடனே நம்ம கருவா சொல்லிடுச்சு எனக்கு ரொம்ப குளிருது, எனக்கு ஒரு பிளாக் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி சொன்ன உடனே சரி வாங்க அப்படின்ட்டு நான் மேக்ஸிமம் மூணார் வந்தேன்னா காஃபி மட்டும்தான் குடிப்பேன், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது அப்படியே பழகிருச்சு, வெளியில் வந்தாலுமே அதிகமாக எதுவும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ எனக்கு ஒரு காஃபி, கருவாக்கு வந்து ஒரு பிளாக் டீயும் ஒரு உளுந்த வடையும் சாப்பிட்டுச்சு. நான் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ லைட்டாக மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம மூணார் வந்து உண்மையிலே சூப்பராக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். லைட்டெல்லாம் நிறையா லைட் போட்டு அது பார்க்குறதுக்கே உண்மையிலே ஒரு வேறு ஒரு ஃபீலாக இருக்கும். இதிலே நம்ம இப்போ போகிற பாதை பார்த்திங்கன்னா இதுதான் தேவிகுளம் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பாதை. இங்கே வந்து ஒரு அம்மா பூக்கடை வச்சுருப்பாங்க, இது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஸோ இதிலே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறையா ஒரு அண்ணன் போட்டிருந்தாங்க. இதில் எந்த பொருள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் வெறும் 50 ரூபா தான். ஸோ அதனால் இந்த பாதையாக வர்றவங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நான் போயிட்டுருக்க பாதை பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் போஸ்ட் ஆஃபீஸ், ரைட் சைடில் ஆட்டோ ஸ்டாண்டு, பின்ன அடிமாலிக்கு போகக்கூடிய பஸ்ஸு, தேனிக்கு போகிற பஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். வந்து சனி பகவானுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்தேன். இது வந்து 7வது வாரம். போன வாரம் சனிக்கிழமை வரைக்கும் நான் கருவாவை கோயிலுக்கு கூப்பிட்டேன், வரவே மாட்டேன்னு சொல்லிச்சு. போன வாரம் சனிக்கிழமை நான் சாமிக்கிட்ட பயங்கரமாக வேண்டினேன், எப்படியாவது அடுத்த வாரம் நான் வந்து கருவாவை கூட்டிகிட்டு வரேன், சாமி நீங்கள் தான் எப்படியாவது அதை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினேன். இந்த இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சும்மா தான் கூப்பிட்டேன், கருவா வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. உடனே ஆள் ஓகே சொல்லிடுச்சு, எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம கார் வந்து அங்கே தான் போட்டிருக்கோம். மழை மூணாரில் சரியான மழை வெளுத்து வாங்கிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மூணாரிலேருந்து யாரெல்லாம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மீண்டும் இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.